वाचस्पति विश्वकर्मानमूतजे मनोयुजं वाजे अद्याहुवेम सनो ने दिष्टा हवनानि जोषते विश्वशंभुरव साधु कर्मा भद्रं कर्णे विश्रुणुयामदेव भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः सुपर्णोऽसि गरुत्मान्तु वृत्ते शिरोगायत्रं चक्षुस्तोम आत्मा सामते तनूर्वामदेव्यं बृहद्रथं तरे पक्षौ यज्ञा यज्ञिजं पुच्छं छन्दागस्यं गाणिधिष्णिया शफायजोगुंषि नामा सुपर्णोऽसि गरुत्मां दिवं गच्छ सुवः पदा तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुडप्रचोदयात् முந்தைய பகுதிகளிலே வேதத்தின் சுவையிலே பிரணவம் மற்றும் வியாகதி மற்றும் இவைகளோட சேர்ந்ததான காயத்ரியை நாம் அனுபவித்தோம். இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இருப்பதினாலும் இன்று கருட ஜெயந்தியாக இருப்பதினாலும் வேதாத்மா விககேஸ்வரஹா என்று வேதத்தின் ஆத்மாவாக வேத புருஷனாக போற்றப்படக்கூடியதான கருத்மானின் சரித்திரத்தோட சேர்ந்து நாம் வேதத்தின் சுவையும் சேர்ந்து அனுபவிப்போம். வேதத்திலே நான்காவது காண்டத்திலே இப்பொழுது படிக்கப்பட்ட மந்திரமானது அக்னி தேவதாகமாக அக்னியை தேவதையாக உடையதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதத்திலே நான்காவது காண்டம் அக்னி காண்டம் என்று சொல்லுவார்கள். இந்த நான்காவது காண்டத்திலே அக்னி சயனம் அக்னியை கடைதல் ஒரு யாகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த யாகத்துக்கு தேவையாக இருக்கக்கூடியதான அக்னியை எப்படி உண்டாக்குவது என்றால் சாதாரணமாக நாம் இன்று கற்பூரம் வைத்துக் கொண்டோ அல்லது ஏதாவது தணல்களை வைத்துக் கொண்டோ செய்கிறோம். ஆனால் யாகங்களை செய்வதற்கு அக்னியை கடைவதற்கு பிரணயனம் செய்வதற்கு விதிகள் உள்ளது. அரணி என்று சொல்லக்கூடியதான கட்டையை வைத்து வேதகாந்தத்தோடு அதாவது வேத சப்தத்தோடு இந்த அக்னியை கடைதலை செய்வார்கள் யாகத்திற்காக. அப்பொழுது அக்னியை ஸ்தோத்திரம் செய்வதற்காக அக்னியை மகிழ்விப்பதற்காக இந்த நாலாவது காண்டத்திலே அக்னியை பற்றி மிகவும் உயர்த்தியாக பேசப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நான்காவது காண்டத்திலே முதல் பிரஸ்னத்திலே இந்த சுபர்ணோசி கருத்மா அந்திருத்தே சிரஹா என்னும் இந்த மந்திரமானது அர்த்தவாதமாக படிக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தவாதம் என்றால் என்ன என்றால் ஒரு காரியத்திலே நம்மளை பிரவர்த்திப்பிக்குவதற்கு அதாவது நம்மளை அதிலே ஈடுபடுத்துவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள். இப்பொழுது ஒரு தானம் அல்லது தர்மம் செய்கின்றோம் என்றால் இதனால் இந்த பலன் ஆகையால் நீ இந்த தர்மத்தை செய் இதனால் உனக்கு புண்ணியம் ஏற்படும் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதே போன்று ஒருவன் யாகத்திலே ஈடுபடுவதற்கு அவனுக்கு ஒரு பலனை சொல்லுகிறது. ஒரு யாகத்திலே ஒருவனுக்கு எவ்வளவு ஈடுபாடு வேண்டுமோ அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது ஒருவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது வேண்டும், சில பேருக்கு செல்வம் வேண்டும், சில பேருக்கு ஐஸ்வர்யங்கள் கூட சேர்ந்ததாக இருக்கக்கூடிய மனைவி மக்கள் போன்றவைகள் வேண்டும், இன்னும் பல பலவிதமான ஆசைகள் உண்டு. இதுல என்ன சொல்கிறார் என்றால் இந்த சுபர்ணோசி என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினாலே அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். எப்படி என்றால் அக்னியானவர் இந்த ஸ்தோத்திரத்திலே இந்த வேதத்திலே இந்த பகுதியிலே கருடனுடைய வடிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹே அக்னே துவம் நீயா ஹே அக்னியே நீயானவன் இந்த எஜமானனுக்கு சீக்கிரமாக சுவர்க்கத்தை அடைவிப்பாயாக அதாவது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடியதான பலப்பிராப்தி என்று சொல்லக்கூடியதான சந்தோஷத்தையும் அவனுக்கு சுவர்க்கத்தையும் அளிப்பாயாக என்று சொல்கிறது.
சாதாரணமாக இந்த மந்திரம் சுபர்ணோசி கருத்மான் திருவிருத்தேஸ்வரஹா என்பதினால் கருடனை சாட்சாத்காரமாக அதாவது கருடனை ஸ்தோத்திரம் செய்வதாக இருந்தாலும் முக்கியமாக இந்த மந்திரமானது அக்னியின் வடிவாகவே சொல்லப்படுகிறது. இதைத்தான் சொல்லும் பொழுது வயசாம் வா ஏஷ பிரதிமயா சீயதே யத் அக்னிஹி, வயசாம் வா ஏஷ பிரதிமயா சீயதே யத் அக்னிஹி. வயஹா வயஹா என்றால் பறவைகளின் பெயர். பறவைகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பக்ஷிராஜன் எப்படி சீக்கிரமாக பறந்து எல்லாவற்றையும் சாதிப்பாரோ, இதற்குத்தான் ஒரு கதை சொல்லுவார்கள். கருத்மானின் பல விசேஷங்களிலே ஒன்று அவருடைய பலம். என்ன பலம் என்றால், அவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாகங்களை சாப்பிட மாட்டாராம். எங்கே இருக்கும் நாகங்களை சாப்பிடுவார் என்று கேட்டால், சமுத்திரத்திலே நடுவிலே போய் நின்று தன்னுடைய இறக்கைகளால் வேகமாக அடிப்பாராம். அப்பொழுது அடிக்கும் பொழுது அந்த சமுத்திரமானது இரண்டாக பிளக்குமாம். சமுத்திரம் பிளந்து மறுபடியும் அந்த சமுத்திர அலைகள் இரண்டும் சேருவதற்குள்ளாக பாதாள லோகத்திலே சென்று அங்கேந்து ஒரு பாம்பை எடுத்து தன் ஆகாரமாக எடுத்துக் கொள்வாராம் என்று சொன்னால் கருடனுடைய வேகம் எப்படி இருக்கும்? இதைதான் சொல்லும் பொழுது சுபர்ணஹா வாயுவாகனஹா ஆசிரம க்ஷபண ஸ்தாமஹா சுபர்ணோ வாயுவாகனஹா, அழகாக சிறுகளை உடையதான சுபர்ணனாக இருக்கக்கூடிய கருத்மான் வாயுவை வாகனமாக உடையவர் என்றும் சொல்லலாம். சுபர்ண ஏவ வாயு, அதாவது வாயுவை போன்றே வேகமாக இருக்கக்கூடியவர் கருத்மான். அதே போன்று இந்த யாகத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய வேதங்கள் சாமங்கள் எனப்படும். சாம வேதத்திலே ஓதப்படுகிற கீதங்களை சாமம் சாமம் என்று சொல்லுவார்கள் அதன் பெயரை வைத்து. அதே போன்று ஐந்து நாள் செய்யக்கூடியதான சோமயாகம் என்னும் காலத்திலே பகிஷ்பவமானம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பகுதி உண்டு. அதாவது யாக சாலையில் இருந்து வெளியே வந்து இந்த ஐந்து மந்திரங்கள் அல்லது ஒன்பது மந்திரங்களை படிப்பார்கள். இந்த யாகத்திலே இருக்கக்கூடியதான தேவதைகள், அந்த யாகத்திற்கு தேவையான திரவியங்கள், அந்த யாகம் யாருக்காக நடத்தப்படுகின்றது என்பதெல்லாம் இந்த சாமத்திலே அதாவது இந்த கீதத்திலே ஓதப்படும். அப்பொழுது யார் ஒருவர் இந்த சாம கீதத்தை கேட்கிறார்களோ அல்லது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த யாகத்திலே பங்கு கொள்ளாவிட்டாலும் எல்லா விதமான பல பிராப்தியும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் சொல்லும் பொழுது காருடம் தரிசனம் புண்ணியம் ததோபி துவனி ருச்சதே, கருடனுடைய தரிசனமானது மிகவும் புண்ணியம், அதை காட்டிலும் அவருடைய குரல் அவருடைய சப்தம் அவருடைய துவனியானது கேட்டால் மிகவும் புண்ணியம் என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட யாகத்திலே இருக்கக்கூடியதான பலன் காருட சயனம் என்று சொல்லக்கூடிய யாகம். அந்த யாகத்திலே இருக்கக்கூடியதான அக்னியின் வடிவாக சொல்லக்கூடியதுதான் இந்த சுபர்ணோசி கருத்மான் என்று. ஆனால் சுவாமி ஆளவந்தார் இவரை சாதிக்கும் பொழுது வேதாத்மா விககேஸ்வரஹா என்று சொல்லுகிறார். விககேஸ்வரஹா என்றால் பறவைகளின் தலைவர். ஆகாசத்திலே சஞ்சரிக்கக்கூடியதான பறவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி உண்டு. இப்பொழுது நாம் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கின்றோம், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதையிலே சுற்றி கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் ஒரு சிட்டுக்குருவியானது ஒரு அளவுக்கு மேலே பறக்க முடியாது. அதனுடைய பறக்கக்கூடியதான ஆகாசத்திலே இருக்கக்கூடிய வழி தனி. அதற்கு மேல் கிளி என்பது பறக்கும், அதற்கு மேல் குயில் என்பது பறக்கும், அதற்கு மேல் பருந்து என்பது பறக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் சூரிய மண்டலம் வரை செல்லக்கூடியதான சக்தி கருடனுக்கு உண்டு என்று சொல்கிறது வேதம். ஆகையால் தான் இந்த யாகத்திலே ஸ்வர்கலோக பிராப்தியை எஜமானனுக்கு அளிப்பாயாக என்று கருடனை பிரார்த்தனை செய்வதாக இந்த மந்திரம் அமைந்துள்ளது. இதைதான் சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது நேத்திரம் காயத்ரமூச்சே த்ரிவ்ருதிதி சசிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம் ஸ்யங்காணி திஷ்ண்யாத்மபிஹி அஜனி ஷபைஹி விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ பிருகதிதர கருத்தாதிருஷாம் நாத புச்சஹா ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதி சத சிகராபிஷ்டுதாத்மா கருத்மான். கருடனின் வடிவை வர்ணிக்கிறார் இங்கே. எப்படி இருக்கிறார் என்றால், வேதஸ்வரூபமான கருடன் அவருக்கு பிரணவமே சிரசாக தலையாக உள்ளது, காயத்ரியே கண்ணாக உள்ளது, ஸ்தோமம் என்று சொல்லக்கூடியதான சாமமே அவருக்கு ஆத்மாவாக உள்ளது, சாமமே சரீரமாக உள்ளது, வாமதேவியம் பிருகத்ரதந்தரம் என்று சொல்லக்கூடியதான இரண்டு சாம கீதைகள் அவருக்கு இரண்டு பக்ஷமாக சிரகாக உள்ளது, திஷ்ணியங்கள் கால்களாக உள்ளன, யஜ்ஞா யஜ்யம் என்று சொல்லக்கூடியதான
சாமங்கள் அவருக்கு வால் பகுதியாக உள்ளன. சந்தஸ் என்று சொல்லக்கூடியதான காயத்ரி, உஷ்டிக், அனுஷ்ட், பிரகதி, பங்கி, திருட்டுப்பு, ஜெகதி என்று சொல்லக்கூடிய ஏழு சந்தஸ்கள். சந்தஸ் என்றால் வேதங்களிலே சொல்லப்படக்கூடியதான அக்ஷரங்களுக்கு எண்ணிக்கையை கொடுக்கக்கூடியது சந்தஸ் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த சந்தஸ்கள் ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கின்றனவாம். இத்தகைய கருடனே வேத ஆத்மாவாக விகடேஸ்வரனாக திகழ்கிறார் என்கிறார் சுவாமி தேசிகர். இந்த கருத்மான் எப்படிப்பட்டவர்? இந்த கருத்மான் கஷ்யப பிரஜாபதிக்கு அரிஷ்டநேமி என்று ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு வினதா என்று ஒரு மனைவி. அந்த வினதாவுக்கு இரண்டு குழந்தைகள். ஒன்று அருணன் என்று சொல்லக்கூடியதானவர், இன்னொன்று கருத்மான் என்று சொல்லக்கூடியதான வைரதேயன். வினதாயாக அபத்தியம் புமான் வைரதேயா, அதனால்தான் இவருக்கு வைரதேயன் என்ற வினதையின் புதல்வனாக இருந்ததினால் இவருக்கு வைரதேயன் என்ற பெயர். அருணன் என்பவர் சூரியனின் சாரதியாக இருக்கக்கூடியவர். இந்த இருவரும் வினதாவின் குமாரர்களாக இருந்தார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும் சம்பாதி, ஜடாயு இவர்கள் தேவலோகத்து பக்ஷிகள். வினதைக்கு கத்ரு என்பவள் சகோதரியாக இருந்தாள். கத்ருவின் பிள்ளைகள் நாகர்கள். அமிர்தமதனம் செய்யும் பொழுது உச்சை சவஸ் என்ற குதிரை க்ஷீராப்தியில் இருந்து தோன்றியது. அந்த குதிரை வெண்குதிரை. வெண்குதிரையின் வால் வெள்ளையா கருப்பா என்ற கேள்வி பிறந்தது. வினதையானவள் வெள்ளை என்றாள், கத்ருவானவள் கருப்பு என்றாள். இருவருக்கும் போட்டி வந்தது. வெள்ளையாக இருந்தால் நான் உனக்கு அடிமை, கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமை என்று இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டனர். உனக்கு நான் அடிமையாக ஆவேன் என்று சொன்னால் நான் எனக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்றாள். சரி என்றவுடனே கத்ரு என்ன சொன்னால், தன் மக்களான பாம்புகளை குதிரையின் வாலில் தொங்கி அதன் வெண்மையை மறைத்து விடும்படி ஏவினாள். அப்படியே அவைகள் செய்ய குதிரையின் வால் கருப்பாகவே இருக்க இந்த வஞ்சனையை அறியாத வினதா கத்ருவுக்கு அடிமையானாள். கருடன் பிறந்து வளர்ந்து யுவனாக ஆனதும் தன் அன்னை சிற்றன்னையான கத்ருவின் அடிமைப்பட்டிருப்பதை பார்த்து வினதையை கேட்டு விஷயத்தை தெரிந்து கொண்டான். என்ன செய்தால் தன் தாயார் வினதை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிப்பாய் என்று கேட்க, அமிர்தத்தை கொண்டு வந்தால் என்று சொல்ல கருடனும் அமிர்தத்தை கொண்டு வந்து வினதியிடம் கொடுக்கிறார். இந்த பராக்கிரமத்தை பார்த்து தான் பகவான் விஷ்ணுவே இவரை தனக்கு வாகனமாக அமைத்துக் கொண்டார். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடியவர் கருத்மான். ஆகையால் தான் சொல்லும் பொழுது தாச சகா வாகனகா என்பர் கருத்மானை. பகவானுக்கு தாசனாகவும் அனந்த குருட விஸ்வக்சேதர் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரியர்களிடையே இவர் வந்து தாசனாகவும், சகாவாக இவருக்கு திரு நரையூரிலே இருக்கக்கூடிய நம்பிக்கு மகாலட்சுமியை தேடிக்கொண்டு கொடுத்ததினால் சகாவாகவும், எப்பொழுதும் இவரே பரபிரம்மம், இவர்தான் உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிரலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் என்று இவனே இவனே என்று இருகையும் காண்பித்து எம்பெருமானை காண்பிப்பதனாலும் தாசன் ஆக தாச சகா வாகனகா என்று கருத்மானை போற்றுகிறார். அப்பேற்பட்ட கருத்மானின் ஜெயந்தியானது இன்று நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. அந்த கருத்மான் சுவையை சிறிது நாம் இந்த வேதத்தின் சுவையில் நாம் சுவைத்தோம். மேலும் வேதத்தின் சுவையிலே கருத்மானை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். சக